எப்போவுமே உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற கற்றாழை ஜூஸ் ஒரு முறை இந்த பக்குவத்தில் செஞ்சு குடிங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியும் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு போட போகிறீங்க ஜூஸ் அப்படின்னா, இதில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கற்றாழையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து முள் மாதிரி இருக்கும். இதை வந்து ஷார்ப்பான கத்தி வச்சு அந்த முள்ளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணாமல் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து எடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ரெண்டு சைடும் அந்த முள் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது போல் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கத்தி வந்து கிழிச்சிடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எடுங்க. இது போல் நம்ம வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நல்லா நீக்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே வலித்து எடுத்துருங்க. கத்தியில் வலிக்க முடியாது, கையில் வந்து அங்கங்கே வந்து குத்திக்கும். இந்த மாதிரி நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இது அவ்வளோ ஆரோக்கியங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். உடம்பில் வந்து எல்லா நோய்களையுமே தடுக்குன்னு சொன்னால் இந்த கற்றாழைக்கு தான் இருக்குது முக்கியத்துவம். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி வரும், அதை வந்து தண்ணி விட்டு கழுவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கு போட போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு எடுங்க. கரெக்டான ஒரு டேஸ்ட்டில், கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஏழு தண்ணி வச்சு கழுவணும். எதுக்காக ஏழு தண்ணி வச்சு கழுவணும்னு சொன்னாக்க, அந்த ஜெல்லு வந்து அதில் வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏழு தண்ணி வச்சு நீங்கள் நல்லா கழுவி எடுக்கணும். மறந்துட்டு கூட ஆறு தண்ணி வச்சு கழுவிட வேண்டாம். ஏழு தண்ணி வந்து நிறையா தான் சேர்த்து கழுவணும்னு இல்லை, ஏழு தண்ணி இந்த அளவுக்கு வச்சு கழுவுனாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் ஏழு தண்ணி வச்சு கழுவ பாருங்கள். ஏழு தண்ணி கழுவுறதுனால அது பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இருக்காதுங்க. அப்படியே கையில் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உடம்புக்கு வந்து கெடுதலையும் உண்டாக்காது, சளியும் பிடிக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, சளி உள்ளவங்க இந்த கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்காதீங்க. உடம்பு எந்த நேரமும் சூடாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிகமாக தலைமுடி வந்து அதிகமாக வந்து கொட்டக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த கற்றாழை ஜூஸ் போட்டு குடிங்க. ஒரு முடி கூட உதிராதுங்க சீப்பில். இப்போ நம்ம வந்து ஏழு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டேன். இப்பாருங்க கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லை. இந்த பக்குவத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கழுவியே ஆகணும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஜூஸ் போடுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி கழுவுன கற்றாழையை வந்து சேர்த்துக்கலாம். எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினத்தலை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினத்தலை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேருங்க, கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அடித்து நல்லா அரைச்சி விட்டுருங்க. நல்லா ஜூஸ் பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இது குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கற்றாழை வாடை அடிக்குமா, திகட்டலாக இருக்குமா, கசக்குமா அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாங்க. அதை ஏழு தண்ணி வச்சு கழுவுறதுனால கொஞ்சம் கூட கற்றாழையோடைய ஸ்மெல்லே இல்லைங்க. கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கற்றாழை ஜூஸ் வந்து ரெடியாயிருச்சு. இது தலைமுடி உதிர்வு உள்ளவங்களுக்கெல்லாம் இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.